இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரெசார்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். நேம் வந்து டைகூன் ரெசார்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரெசார்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உசிலம்பட்டி டு தேனி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துருக்கு. கரெக்டாக உசிலம்பட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து இந்த ரெசார்ட் வந்து வந்துடும். நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்ட்ஸு அப்புறம் வந்து நாய் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படி உள்ளே போகிறோம் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மலை வரைக்கும் இருக்குது போல் பார்த்தா அப்படி தான் தெரியுது. உள்ளே போகணும் இல்லை வரைக்கும் இதான் ஃபஸ்ட் டைமு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கோம். உள்ளே போய் அப்படியே ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. ஓ குரு 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 நாங்க பார்த்தோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன். இங்கே வந்து ரிசப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த மாதிரி வீடெல்லாம் வந்து வச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாய் வந்து கொடுத்துருக்கு இருக்கு. ஆ பார்த்து மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒன்னுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ, இந்த ரிசார்ட்டோட ஓவர் வியூ வந்து போட்டிருக்காங்க. என்னென்ன கேமிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே, கேம்ப் ஃபயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டு. ஃபேஸ் டூ, ஃபேஸ் ஒன், ஃபேஸ் த்ரீ, ஃபேஸ் ஃபோர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே இன்றைக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இல்லைன்னா இங்கெல்லாம் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸ்விம்மிங் பூல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதில் வந்து அப்படியே உள்ளே போகணும். சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து புறா எல்லாமே வந்து இருந்துச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரை வந்து மெயின் கேட்டில் வந்து வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் குதிரை வந்து இருந்துச்சு. ரெண்டு குதிரை வந்து சொல்லுவாங்க. நல்லா பார்க்க ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டாக வந்துருக்கு. இது வந்து ஒயிட் வச்சுனா அது வந்து ஃபுல் பிளாக்ல வந்து வந்துருக்கு. பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்போ சரியான ஹைட்டாக வந்துருக்கு. கையை வச்சு அப்படியே கையே முடிஞ்சிடும் போல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கவே. தவி வந்தாலும் வந்துடும் போல அந்த அளவுக்கு இருக்கு. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே முன்னாடி மறுபடியும் நடந்து போக ஆரம்பித்தோம். நடந்து போகிறப்ப உங்களுக்கு மறுபடியும் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இருந்துச்சு. பக்கத்துலேயே உட்காரக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடமா இருந்துச்சு. தண்ணி தொட்டி பக்கத்தில் வந்து போய் பார்த்தோம். இது வந்து மீன் வளர்க்குறதுக்கு மாதிரி தெரியல, குளிக்கிறதுக்கும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எதுக்காக வச்சுருந்தாங்க, மொதல் எது மீன் வளர்த்தாங்களா அப்படின்றதுன்னு தெரியல. செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக வச்சுருக்காங்களான்னு தெரியல. தண்ணியை பார்க்குறப்ப ரொம்ப அழுக்காக இருக்கும். லாஸ்டர் பால் கோட்டு வந்து வச்சுருக்காங்க. ரெண்டு லிட்டு ரெண்டு சைடுமே இருக்குது. ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மண் தான் இருக்குது. ரெண்டு சைடு இருந்தால் தான் அது கோட்டு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நேமா மெயின்டெனன்ஸ் வந்து இதுக்கு பிளேக்கெலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம் வேறு என்ன இருக்குது. நடந்து போகிற பாதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் மூங்கில் மரமும் தான் வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு மலை கடிவாரத்தில் வர்றதுனால கிளைமேட் நல்லா இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கான பார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இவன் கூட இவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன் தான். இவன் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாடுவான்னு நான் நினைக்கிறேன். நான் கார்த்தி செய்வீங்க இருக்கு மரம் நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக விளாண்டதுக்குரிய அறிவு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக புல்லு முளைச்சி போய் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வந்துருக்கு கிழக்குலாம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஏரியா. இங்கிட்ட வந்து ரைட் சைட் லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா ஜிப்லைன் கோர்ஸ் வந்து நடத்துகிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே ரைட் சைடு வந்து பால் பேட்மிண்டன் கோர்ட். இங்கே ரிலாக்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஜிப்லைனிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் கேம்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பால் பேட்மிண்டன் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேம்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் பாலுக்கெலாம் மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி நீட்டாக வந்து வச்சுருந்தாங்க. இவங்கக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டு பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எடுத்து அனுப்பலாம். அந்த ஊஞ்சல் ஆட முடியாத குறை இந்த ஊஞ்சல் இருந்துச்சு. அதுக்கும் சேர்த்து வச்சு நல்லா பெருசாக இருக்குது. மூங்கிலே செஞ்சுருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெண்டு மூணு பேர் கூட உட்காந்துக்கலாம். கை பாதி மாதிரி என்ன மாதிரி இருந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு ரூமெலாம் வந்து சைடில் இருக்குது. இதெல்லாம் தங்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு மூணு பேர் நாலு பேர் தங்குற மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா போகும். என்னென்ன மினி தியேட்டரு, பில்லட்ஸ், போர்டு ரூமு, இன்டோர் கேம்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 117-120 ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு.
வேலை நடந்துட்டுனால பின்னாடி கூடி வந்து வாசிக்கிறாங்க. வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சுல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பின்னாடி கூடி வந்தோம் அப்படின்னா இங்கிட்ட ஒரு பாதை வந்துருக்கும். இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோஷூட்டுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. நிறையா செலிபிரிட்டிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சு வீடியோ போட்டிருப்பாங்க. உங்களுக்கு நார்மலாக பார்த்தா தெரியாது, நீங்கள் ஒரு தடவை போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. ரிவ்யூ பண்ணக்கூடிய டெக் பாஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கபல் லாக்கராக இருக்கக்கூடிய சதீஷ் சமு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடியோ போட்டிருந்துருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உட்டனில் வந்துருக்கும். நாங்கள் உள்ளே போனோன்னே வெல்கம் ட்ரிங்க்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணலாம், கேம்ஸ் ஏதாவது விளாடணும் அப்படின்னா விளாடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சாங்க. உள்ளே கேரம் போர்டு, செஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏசியில் தான் வந்துருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரியனோட எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நாங்கள் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விளாட்றதுக்கு கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதோட போர்டு வந்து இருந்துச்சு, அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளாண்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு போர்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஆனால் இவங்க கொடுத்துருந்த அந்த எக்யூப்மெண்ட்டில் ஆர்ச்சரின்னு அந்த அம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா சிலது பிளெண்ட் ஆகிருந்துச்சு, நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியல. இவங்க கிட்டே இருக்க ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் வந்து இருந்துச்சு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங் பண்ணுற மாதிரி வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. நம்ம அரவிந்த் ஆல்ரவுண்டராக இருப்பாங்க போல் எல்லா கேமையும் வந்து பார்த்திங்கன்னா பின்னி பெட்டல் எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் ஆடிட்டு நான் மறுபடியும் இன்டோர் கேம்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டோம். இன்டோர் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பில்லட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. பில்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ விளாட தெரியாது. ஒரு சில அண்ணங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளாட தெரியும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கைட் பண்ணாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ் உள்ள இன்னொரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து விளாண்டுட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் நேரம் இப்போ வரைக்கும் பார்த்த ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டோர் கேம்ஸ்க்காக வந்து வச்சுருந்தது, ஃபோட்டோஷூட்காக வச்சுருந்தது அவ்வளோதான். அடுத்து இப்போ பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தங்குறக்கூடிய ரூம்ஸ் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மேலே ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேறு மாதிரி வந்துருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமே வந்து இருக்கும். ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய ரூம்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா எங்களால் போக முடியலை, ஏன்னா அங்கே வந்து தங்கியிருந்தாங்க. ஒரு சில ரூம் சின்ன ரூமில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தங்காமல் இருந்தாங்க, அங்கே வந்து நாங்கள் போயிருந்தோம். இந்த ரூம்க்குள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட் வந்து போட்டிருந்தாங்க, ரெண்டு பேர் படுக்கிற மாதிரியான பெட்டு. அப்புறம் டிவி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஏசி தான். ரூம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உட்டனில் மேட் பண்ணி சேஃபாக வந்து வச்சுருக்கு இருக்க மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் சின்னதாக, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த சின்ன ரூமில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. இங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் அதுக்கு தான் கேட்டேன், தெரியாது. ஆ ரூம் தெரியாது, 25 இருக்கா? ஒரு ரூமுக்கு ஒரு வேலை. ஓ சரி சரி, தங்குறது அங்க ரூம்ல எல்லாம் ஸ்விமிங் பூல் வாடா இருக்கு. ஓ சரி, ஒரு ரூமே ரூம்லயே இருக்கா? ரூம்குள்ள இருக்கு, ரூம் லாஸ்ட்ல இருக்கு. ஓ, இப்ப நாங்க போய் பார்க்கலாமா அதெல்லாம்? அவங்க சொன்ன மாதிரி இந்த பக்கம் வந்து நிறைய வீடு, அவங்க 25 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரூம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ரூம் ரேட் வந்து கேட்டதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்தனால எங்களுக்கு வந்து மொத்தமாக அவங்க வந்து ஆஃபீஸ் செலவு அப்படின்றனால எங்களுக்கு வந்து ரேட் எவ்வளோன்னு தெரியல. ஒரு சில பேர் அதை கேட்டதுக்கு வந்து 3500 இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூமில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல் இருக்க மாதிரி வந்து அது என்னன்னு சொல்லி உள்ளே ரொம்ப தூரம் வந்துருக்கு. நமக்கு அவுட்டர்லேருந்து பார்த்தோம்னா சின்ன ரூம் மாதிரி இருந்துச்சு, ஆனால் உள்ளே வர வரதான் தெரியுது நிறையா வந்துருக்கு. மலையை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு, மலையை ஒட்டி வந்து அமைஞ்சிருக்கு. அதுபோக பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக வந்துருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்துச்சு, நான் வந்து இப்போ பார்க்க மறந்துட்டோம். அடுத்து போகிறப்ப திருப்பி உள்ளே காமிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ரூம்ஸ் எல்லாமே இல்லை, கப்புள்ஸாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நீட்டாக வந்து அமைதியாக இருக்கிறப்ப. நாங்கள் பார்த்ததுலேயே பெரிய ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து இருந்துச்சு. இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்விம்மிங் பூல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்குள்ளே போக முடியல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து ஆள் இருந்தாங்க அப்படின்றப்ப நம்மளால் போக முடியாது. ஸோ அதனால் வெளியே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோ மட்டும் எடுத்துருக்கோம். இதுதான் இருக்கிறதுலே பெருசுன்னு நான் நினைக்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உட்டில் தான் வந்து கட்டியிருக்காங்க, நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க.
ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்கிற மாதிரி வந்து எதுவுமே இல்லை. இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக பச்சை பசேர்னு வந்துருக்கும், நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம், நல்ல ஒரு அமைதியான இடம். கடைசியாக இந்த ரெசார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்துருக்கு. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து வந்துடும், நடந்து வரக்கே ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே வந்து ஆகுது. இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லை குளிக்கிறதுக்குனே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லை வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோஷூட் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோஷூட்ஸ் கப்பிள்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க. இந்த ஸ்விம்மிங் ஃபுல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு, ரெஸ்ட் ரூமும் இருந்துச்சு பக்கத்துலேயே. ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிச்சதுக்கு விளையாண்டதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப டயர்டாகிச்சு, அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்காக வந்து வந்துட்டோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா சூப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் சிக்கன் மட்டன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பஃபே சிஸ்டத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சிக்கன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 65 மஞ்சூரியன் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. வெஜ் தனியாக நான்வெஜ் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரூட் சலாட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு, நிறையா வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறப்பே என்னன்னு தெரில, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஃபுட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பிரியாணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நாங்கள் போனப்போ அப்படி இருந்துச்சா என்னென்னு தெரில, இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா ஃபுட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் கூட வந்தவங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இல்லவே இல்லை. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டிஜே ரூம் வந்து ஒரு ரூம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட மினி தேட்டர்னு சொல்லி வந்து போட்டிருந்தாங்களா அது இது தான். இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏசியோடு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, நீட்டாக வந்து இருந்துச்சு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேம்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் எல்லாம் போட்டு டீச்சர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இருந்ததில் எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரூம் கடைசி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா டிஜே டான்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஸ்விம்மிங் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, டிஜே ஹால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லாத ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டும் சில இடங்களில் வந்து ப்ளே பண்ணுறதுக்குரிய மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து எங்களோட ரிவ்யூ. நீங்கள் இந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பக்கத்தில் இருக்கவங்கள விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, மெயின்டெனன்ஸ்லாம் இருந்துச்சு, எல்லாம் சரியாச்சா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.